அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நாம லியோ கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு செம்மையா வந்து பயங்கரமான கொண்டாட்டத்தோட FTFS ஷோ பார்த்தவங்க எல்லாருமே அவங்களோட ரிவ்யூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் அந்த கதை வந்து என்ன அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. லைட்டா வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தியேட்டர்ல போய் கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே, பேசிக்கான அந்த கதைக்காரு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கறோம். சோ மிஸ் பண்ணிடாதீங்க, நாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். லியோ இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய், த்ரிஷா கிருஷ்ணன், மன்சூர் அலிகான், அர்ஜுன் இப்படின்னு தமிழ் திரைப்பட முன்னணி முக்கிய நட்சத்திரங்கள் நிறைய பேர் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஒரு அதிரடி த்ரில்லர் திரைப்படம் தான் இது. இந்த படத்தை தமிழ் சினிமாவோட முன்னணி தயாரிப்பாளரான லலித் குமார் தன்னுடைய 7 Screen ஸ்டுடியோ தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரிக்க இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு கொடுத்திருக்கிறாரு. தமிழ் சினிமா ரசிகர்கள் குடும்பங்களோடு ரசிக்கிற வகையில சுவாரஸ்யமான அதிரடி திரைக்கதையை வடிவமைத்து உருவாக்கியுள்ள லியோ படத்திற்கு ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்ஸ் ஒளிப்பதிவு செய்ய படத்தொகுப்பாளர் ப்ளோமின் ராஜ் எடிட்டிங் பண்ணிருக்கிறாரு. லியோ திரைப்படம் அக்டோபர் 19 நாளான இன்னைக்கு ஸ்பெஷல் ரிலீஸ் படமா வெளியாயிருக்கு. இந்த படத்துக்கு தமிழக திரைப்பட தணிக்கை குழு UA சான்றிதழ் அளிச்சிருக்காங்க. இந்த படத்தை தயாரிச்ச 7 Screen ஸ்டுடியோ நிறுவனத்தின் தயாரிப்பாளர் லலித் குமார் லியோ படத்தை தமிழகம் முழுக்க தானே விநியோகம் செஞ்சிருக்காரு. லியோ திரைப்படத்தோட தொலைக்காட்சி ஒளிபரப்புவதற்கான உரிமையை சன் டிவி நிறுவனம் பெற்றுள்ள நிலையில இந்த படத்தோட ஆன்லைன் டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கைப்பற்றி இருக்கு. சரி, இனி லியோ படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். கதைக்கரு என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்த்திபன் அப்படின்றவர் தான் நம்ம தளபதி விஜய். தன்னோட மனைவி த்ரிஷா கிருஷ்ணன் அண்ட் மகளோட வாழ்ந்துட்டு வராரு. இவர் ஒரு பேக்கரி கடையை முதலாளியா நிர்வாகம் பண்ணிட்டு வராரு. இவர் வாழுற இடத்துல சில அநீதிகள் நடக்க அந்த பிரச்சனையில சிக்கி தப்பிக்கிறாரு. இதனால இவர் அந்த இடத்துல பிரபலமாகிறாரு. இவருடைய பிரபலத்தால பல இடங்கள்ல செய்திகள் பரவ ஒரு போதை கடத்தல் கும்பல் இவரை தேடி வருது. இவரை கொண்டு பழி தீர்க்க துடிக்கிற அந்த போதை கும்பல் கிட்ட இருந்து இவர் எப்படி தப்பிக்கிறாரு, எதுக்காக இவர் அந்த கும்பல் கொல்ல துடிக்குது, யார் இவரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. ரொம்பவே சஸ்பென்ஸா இருக்குல்ல, கண்டிப்பா அதை நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கலாம். லியோ படத்தோட மேலும் சில தகவல்களை நான் இப்ப ஷேர் பண்றேன். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கிற லியோ திரைப்படம் 2005 வெளியான ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் அப்படின்ற ஆக்ஷன் த்ரில்லர் ஹாலிவுட் திரைப்படத்தோட சாயல் தான். இந்த ஹாலிவுட் படத்தோட கதை உரிமையை பெற்று விஜய் ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி கதையில சில மாற்றங்கள் பண்ணி இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த படக்குழுவினர். லியோ படத்தின் மூலமா குருவி, திருப்பாச்சி, கில்லி ஆதி படங்களுக்கு அப்புறம் 5வது முறையா விஜய் த்ரிஷா ஜோடி இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, லியோ படத்துல பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத், பிரியா ஆனந்த், சாண்டி மாஸ்டர், மதேவ் தாமஸ், அர்ஜுன், மன்சூர் அலிகான் இப்படின்னு ஒரு நடிகர் நடிகைகளின் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நடிகர் விஜயின் ஆஸ்தான ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்ச ஒளிப்பதிவு பண்ணிருக்காங்க. மாஸ்டர் பட தயாரிப்பாளர் அண்ட் வாரிசு பட விநியோகஸ்தர் திரு லலித் குமார் இந்த படத்தை தானே தயாரிச்சு தமிழகம் முழுக்க விநியோகமும் செஞ்சிருக்கிறாரு. இந்த படத்தை உலகம் முழுக்க பல தயாரிப்பு நிறுவனங்கள் விநியோகம் பண்ணிருக்காங்க. மாஸ்டர் படத்தை தொடர்ந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்து மூலமா 2வது முறையா விஜயோட கூட்டணி அமைச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். மாஸ்டர் திரைப்படம் 50-50 படமா உருவான நிலையில லியோ இப்போ 100% லோகேஷ் படமா உருவாகி இருக்கிறதா இந்த படத்தோட இயக்குனர் லோகேஷ் பேட்டி அளிச்சிருக்கிறாரு. லியோ திரைப்படம் LCU, தட் மீன்ஸ் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், அந்த பட வரிசையில இடம்பெறுமா இல்லையா அப்படின்ற குழப்பம் இந்த படத்தோட ரிலீஸ் வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில நீடிக்குது. லியோ படத்தோட முதல் சிங்கிள் பாடலான நான் ரெடிதா வரவா அந்த பாடல் வெளியானதும் பாடலை மக்கள் கட்சி சார்பில் அன்புமணி ராமதாஸ் நடிகர் விஜய் புகைப்பிடிக்கிறத கண்டு அதுக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்கிறாரு. இதுக்கு பலர் தங்களோட ஆதரவை தெரிவிச்ச நிலையில இந்த சம்பவம் ஒரு சர்ச்சையாவே மாறி இருந்தது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, எது எப்படி அவங்க லியோ கதை சக்சஸ் ஆகுறதுக்கு சீரியல் சார்பாகவும் நம்மளோட சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த கதைக்கரு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை வந்து நம்ம தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம உங்களோட ஃபீட்பேக்க நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ நம்ம தளபதி ரசிகர்களுக்கு ஒரு சமையான ட்ரீட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இல்லையா, அந்த நவராத்திரி பூஜை அதுமா இல்லையா. ஸோ இந்த ஸ்பெஷல் டேஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே தியேட்டர்ல போய் வந்து ஃபிலிம் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ரிவ்யூஸை நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க நம்பி இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாதீங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சொல்லி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஃபர்தரா போடக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடைய வந்துருக்கும், நீங்க உடனே ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே பாசக்கர் பிள்ளைஸ், அகைன் உங்களை நான் வேறொரு அருமையான வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மை கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜே கார்த்திகா சேனல். தேங்க்யூ சோ மச் டா, பை, டேக் கேர், மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது வரை நன்றி, வணக்கம்.